வெல்கம் டு ட்ரெண்ட்ஸோட ட்ரெண்ட்ஸூட்ல இன்னைக்கு மணிரத்னமோட காற்று வெளியிடை படத்தோட ரிவ்யூ இப்போ நாம பார்க்க போறோம். இந்த படம் யாருக்கு பிடிக்கும்னு ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். சினிமா லவ்வர்ஸ் மணிரத்னம் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய செலப்ரேஷனாக இருக்கும். மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் பார்க்காத நிறைய லொக்கேஷன்ஸை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கார்த்தி ஹீரோயினா ஃபுல்லாக பனி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவார். அந்த சீனோட சினிமோட்டோகிராஃபி சான்ஸே இல்லை. ரவிவர்மாவோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ரஹ்மானோட மியூசிக்கில் எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. விஷுவல்ஸோட பார்க்கும்போது வேற லெவல்னு தான் சொல்லணும். மற்ற தமிழ் படங்களில் வர மாதிரி லூஸ் ஹீரோயின் இந்த படத்தில் இல்லை. ஹீரோயினுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கார்த்தி பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சில சீன்ஸில் நிறைய பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துவார். அந்த சீன்ஸில் அதித்ராவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கார்த்தி அதித்ராவை ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகும்போது அவங்க கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சான்ஸே இல்லை. ஒரு அவார்ட் வினிங் பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் அதித்ராவ் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் சீனில் கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்த்திக்கும் அதித்ராவுக்குமான ரொமான்டிக் சீன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னு தான் சொல்லணும். ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்களில் சிரிக்க வச்சிருக்கு. மணிரத்னம் படங்களில் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காற்று வெளியிடை படத்துலையும். அந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே எனக்கு நெகட்டிவாக தெரியலை. ஆனால் உங்களுக்கு பெரிய நெகட்டிவாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த இயரில் ரிலீஸ் ஆன படங்களில் பைரவா சிங்கம் 3க்கு அடுத்து இந்த காற்று வெளியிடை படத்துக்கு சென்னையில் நிறைய ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு நாங்கள் போன தியேட்டரில் மார்னிங் 8:00 ஷோக்கு ரெண்டு ஸ்க்ரீன்லையுமே டிக்கெட் சோல்டாக இருக்குது. அதுக்கான ரீசன் மணிரத்னம். அதித்ராவோட தாத்தா இறந்து போயிடுவார். அப்போ கார்த்தி அதித்ராவோட வீட்டுக்கு வர சீனில் மணிரத்னம் செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிரத்னம் ஃபேன்ஸ், ரொமான்டிக் மூவி லவ்வர்ஸ், சினிமா லவ்வர்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய செலப்ரேஷனாக இருக்கும். மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த படத்துக்கு நாங்கள் 5.5 மார்க் கொடுக்குறோம். எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.